என் மனதில் இருந்த பாரம் என்றோடு குறைந்து இந்த 6 மாத காலத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் நாம் சந்தித்திருக்கின்றோம். ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரண தொண்டனாக இருந்து இந்த இயக்கத்திற்காக பாட விரும்பி ஒற்றுமைக்காக பாட விரும்பும் என்பதை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நிலைகளை புகுந்து விடலாம் என்று கனவு கண்டவர்களுக்கெல்லாம் சமட்டேறி இந்த இயக்கத்தினுடைய சின்னமான இரட்டலை சின்னத்தை நாம் நீக்கோ. உங்களை எல்லாம் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளபடியே எனக்கு என் மனதில் இருந்த பாரம் என்றோடு குறைந்து நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து மாண்புமிகு புரட்சித் தலைவர் அறிவுக்கு பின்னாலே மாபெரும் இயக்கமாக உருவாக்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான என்றைக்கும் ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரண தொண்டனாக இருந்து இந்த இயக்கத்திற்காக பாட விரும்பும் ஒற்றுமைக்காக பாட விரும்பும் என்பதை உறுதிமொழியை தந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். தன் வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து மறைந்த இருபெரு தலைவருடைய ஆத்மா நிறைவேறுகின்ற வேதத்திலே இன்றைக்கு நாம் இணைந்திருக்கின்றோம். மாண்புமிகு இளைஞரின் புரட்சித் தலைவி மறைவுக்கு பின்பால் இந்த 6 மாத காலத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் நாம் சந்தித்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மனமுகந்து இந்த இயக்கம் இணைந்து 20 தலைவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நானும் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களும் இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களும் காலத்துடைய நேரம் கருதி பல பேர் இங்கே வர முடியவில்லை. இது உடனடியாக எடுத்த முடிவின் காரணமாக பல பேருக்கு செய்தி சென்று அடையவில்லை. அவருடைய சார்பாகவும் ஏன் தமிழகத்தில் இருக்கின்ற பொன்மலச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சித் தலைவி அம்மா இருபெரு தலைவர்களை தெய்வமாக வணங்குகின்ற அத்தனை தொண்டர்கள் நிர்வாகி சார்பாக அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக அத்தனை உள்ளங்களும் இணைய வேண்டும். ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தமிழகத்திலே தலைத்து நிற்க வேண்டும். அந்த இருபெரும் தலைவர்களும் இரவு பகல் வாராமல் உழைத்து தன் உயிரையும் இந்த இயக்கத்திற்கும் ஆட்சிக்கும் கொடுத்த அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவருடைய எண்ணங்களை நாம் நிறைவேற்றிக்கின்றோம். இந்தியாவிலேயே எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகள்லாம் பிரிந்தால் இணைந்த வரலாறு கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மக்களோ மக்களாக இருந்து சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் நிலவினாலும் அதையெல்லாம் ஒன்று கூடி பேசி கலைந்து ஒற்றுமை ஏற்படுத்தி மீண்டும் இந்த இயக்கம் வலுமை பெறும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் அடிப்படையிலே என்று இதெல்லாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. எவ்வளவு பேர் கனவு கண்டார்கள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நிலைகளை புகுந்து விடலாம் என்று கனவு கண்டவர்களுக்கெல்லாம் சமட்டேறி எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் பேசி தீர்த்து மன நிறைவு பெற்று அந்த இருபெரும் தலைவருடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதே எங்களுடைய லட்சியம் என்று கருதி இன்றைக்கு இந்த இணைப்பு நடைபெற்றிருக்கின்றன. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு சில முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளராகவும்
கலகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளராக நானும், அதேபோல் கலகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள், கழக ஒருங்கிணைப்பு துணை அமைப்பாளரை வழியடித்து அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும், தற்போது இணைந்து பணியாற்றுவதற்காக அண்ணனுடைய நல்லாதரோடு இன்றைக்கு பொறுப்பை ஏற்றுக்கின்றோம். மேலும் கழகத்துக்கு வலு சேர்க்கின்ற விதமாக வழிகாட்டு குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த குழுவிலே 11 பேர்கள் இடம்பெறுவார்கள் என்ற செய்தி என்ற நேரத்தை தெரிவித்து மாண்புமிகு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இதே புரட்சித் தலைவி அவர்களும் கட்டி காத்த இந்த இயக்கத்தினுடைய சின்னமான இரட்டலை சின்னத்தை நாம் மீட்போம்.